ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம். தீபாவளி எல்லாம் எல்லாரும் சேஃபா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறோம். அப்புறம் நம்ம சேனல்ல என்னால கண்டினியூஸா வீடியோஸ் போட முடியல, அதுக்காக எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. கண்டினியூஸா வீடியோஸ் போட்டு வந்தப்பவுமே கரெக்டா வியூஸோ சப்ஸ்கிரைபர்ஸோ வரல. அதுக்குள்ள எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சு. 10 டேஸ் டைம் கொடுத்து ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்லிருந்தாங்க. நாங்க மெடிசின்ஸ் மூலமாவே சரி பண்ணிடலாம்னு சொல்லி கொஞ்ச நாள் மெடிசின்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதுல கியூர் ஆன மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சு. ஆனா அன்ஃபோர்ச்சுனேட்லியா பிரச்சனை பெருசானது தான் மிச்சம். போதா குறைக்கி நான் தேவையில்லாத ஒரு தப்பு வேற பண்ணிட்டேன். முதல்ல எனக்கு அப்பப்போ ரொம்ப பெயின் இருந்துச்சு. எப்பவாவது குறையும், சரி அதை பெருசு பண்ணிக்க வேண்டாம் நினைச்சிட்டு தீபாவளி லீவுக்கு ஸ்டேட் டு ஸ்டேட் போயாச்சு. அங்கிருந்து எப்படியும் மேனேஜ் பண்ணி வந்துட்டோம். ஆனா வந்த பின்னாடிதான் பெயினும் ரொம்ப அதிகமாக பிரச்சனையும் பெருசானது தெரியுது. அதனால என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோ போட ட்ரை பண்றேன். எல்லாரும் சொல்லிட்டே இருக்கீங்க ரேகா சிவாவை சேர்த்து வைங்கன்னு. நானும் இந்த ஸ்டோரியை சீக்கிரமா முடிச்சுட்டு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணலாம் தான் இருக்கேன். ஆனா உடம்புதான் கொஞ்சம் ஒத்துழைக்க மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏன்னா இப்பதான் சேகரையும் அஜயும் நாங்க ஸ்டோரியில கொண்டு வந்திருக்கோம். சேகருக்கும் ரேகாக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறது அஜய்க்கு நல்லா தெரியும். ரேவதிக்கும் ரேகாக்கும் அப்ப நடந்ததெல்லாம் இப்ப ஞாபகத்துல இல்ல. அதுக்கான காரணம் ஸ்டோரியில பின்னாடி வரும். இனிமேதான் சொந்த ஊருக்கு போய் காமெடிக்கான ஸ்டோரியை கொண்டு வரணும். இதெல்லாம் நாங்க ஸ்கிப் பண்ணிட்டு ரேகா சிவாவை சேர்த்தலாம்னு பார்த்தோம். ஆனா ஸ்டோரி இன்கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கும். சசியே அவங்கள கொல்லணும்னு நினைக்கிறான் அப்படிங்கறது ரீசன் தெரியாம போயிடும். ஸ்டோரி ரொம்ப இழுக்கிற மாதிரி இருந்தா சொல்லுங்க. அப்புறம் சிவாவும் ரேகாவும் சேர்ந்த பின்னாடி அவங்களுக்காக வர சீன்ஸ் கம்மி ஆயிரும். சந்தியா, சோனியா, ரேவதி, பூமாரி, பரமு, பாத்தா, ஈஸ்வர், நீலகண்டன் உங்களுக்கான ஸ்டோரிஸ் எல்லாம் இடையில வரும். எல்லாருக்கான பேச கொண்டு வந்த பின்னாடிதான் ஸ்டோரியை கம்ப்ளீட் பண்ணுவோம். என்ன கொஞ்சம் ஜாவா இழுக்க வேண்டியது இருக்கும். சில பேருது உண்மையான ஸ்டோரி அப்படிங்கறதாட்டி எதையும் ஸ்கிப் பண்ண முடியல, மன்னிச்சிருங்க. உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எப்போதும் எங்களுக்கு தொடர்ந்து தாருங்கள். மிக்க நன்றி.